மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்டர்நெட் ஸ்பீடு குறைவாக இருக்கிறது. காரணமே இல்லாமல் சில நேரங்களில் மொபைல் டேட்டா வேகம் குறைவாக இருக்கும். முக்கியமான நேரத்தில் வந்து இது நம்மளை கடுப்பாக்கிவிடும். எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறவருக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் வேகத்தை அதிகப்படுத்துவது குறித்து சில முக்கிய டிப்ஸுகளை பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு மற்றும் வாட்ஸ்அப் ட்ரிக்குகள் அடங்கிய வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிந்த பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. முதலாவதாக கிளியர் கேட்சி. அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஃபோன் மெமரியில் டெம்பரரியாக டேட்டாக்கள் கேட்சியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தால் இன்டர்நெட் வேகம் குறையும். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இருக்கக்கூடிய கேட்சியை வந்து அவ்வப்போது கிளியர் செய்திருங்க. இதை வந்து உங்கள் ஃபோனில் செய்கிறதுக்கு உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மேனேஜரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனாக செலக்ட் செய்து கிளியர் கேட்சி பட்டனை அழுத்திடுங்க. அவ்வளோதான். ரெண்டாவதாக தேவையில்லாத அப்ளிகேஷனில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணாத அதிக மெமரி உள்ள அப்ளிகேஷன்கள் வந்து இன்டர்நெட் ஸ்பீடை குறைக்கும். ஃபோனின் பேக்ரவுண்டில் வந்து இது ரன் ஆகிட்டுருக்கிறது தான் காரணம். ஆக தேவை இருக்கும் பட்சத்தில் மட்டும் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்வதும் தேவையில்லாத போது அன்இன்ஸ்டால் செய்வதும் இன்டர்நெட் வேகத்தை கூட்டும். மூன்றாவதாக டெக்ஸ்ட் ஒன்லி மோட். இன்டர்நெட் ப்ரௌசிங் செய்கிற போது எல்லா வெப்சைட்லையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு தேவை இல்லாததாகவும் அது இருக்கும். இதையும் டவுன்லோட் செய்து ப்ரௌசர் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இதனால் டேட்டா வந்து செலவு ஆகிறதோட இன்டர்நெட் ஸ்பீடும் குறையும். ஸோ இவையெல்லாம் தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்கில் டெக்ஸ்ட் ஒன்லி மோடை எனேபிள் செஞ்சுக்கோங்க. இதனால் இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாகும். இந்த டெக்ஸ்ட் ஒன்லி மோட் வந்து 30% டேட்டாவை மிச்சப்படுத்தும். ஸோ இதை எனேபிள் செய்கிறதுக்கு வந்து உங்களுடைய கூகுள் குரோமில் chrome/\flags அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ரீசெட் மோட் ட்ரிகரிங் ஆப்ஷனில் வித் ஆர்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ட் மார்க்அப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீலான்ச் நவ் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஈஸியாக தேவையில்லாத வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் இமேஜ் இல்லாமல் வெப் நியூஸ் நீங்கள் படிக்க முடியும். வீடியோ மற்றும் இமேஜ் இல்லாததால் இன்டர்நெட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். கடைசியாக இன்டர்நெட் வேகத்தை அதிகப்படுத்த நிறைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதில் உள்ள மிக முக்கிய ஒரு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கார்ட் டேட்டா சேவர் ஃபயர்வால். ஸோ இந்த அப்ளிகேஷன் மொபைலில் உள்ள பேக்ரவுண்டில் ரன் ஆகி கொண்டிருக்கிற அப்ளிகேஷனுடைய இன்டர்நெட் யூசேஜை ஸ்டாப் பண்ணுது. ஸோ இதனால் மொபைலுடைய இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாகிறது. அதோடு இந்த அப்ளிகேஷன் அடல்ட் வெப்சைட்டை பிளாக் செய்கிற வசதியும் தருகிறது. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அதோட பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.